அடே பேஜி, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். என் கிட்ட பாத்தியா, வித்தியாச வித்தியாசமான ஸ்கிபிடிட்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன் பேஜி. அடே சின்சானி, என்கிட்டயும் தான் வித்தியாச வித்தியாசமான கேமராமேன் வச்சிருக்கேன். அதுவும் பாக்கறதுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்காது, பவரும் சம ஒர்த்தியா இருக்கும். இங்க பாத்தியா, எப்படி ஆக்டோபஸ் ஸ்கிபிடிட்டர் கூட நான் வச்சிருக்கேன். இவர் மட்டும் அவரு பொட்டி பொட்டி சார்ட வச்சுக்கோ. ஆப்பரண்ட் எவரா இருந்தாலும் சரி, தலை தனியா கை தனியா வந்துரும் பீஜி. டேய் டேய், நீ ஒரு ஆளுடா, என்கிட்ட பத்தியா எவ்வளவு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கனே, இனிக்கி நம்ம மோதி பாத்தறலாம். ஓகே பீஜி, மோதி பாத்துறோம். எங்க ஸ்கிரிப்ட் எடிட் செய்யக்கதா இல்ல உங்க கேமராமேன் செய்யறாங்களானு. வணக்கம் மக்களே, நீங்க வந்து சின்சான் டீமா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல மறக்காம டீம் சின்சான் போட்டுருங்கோ. அதே மாதிரி பிஜி டீமா இருந்தா பிஜி டீம்ன்றத கமெண்ட்ல போட்டுருங்கோ. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஜி, ஃபர்ஸ்ட் நீயே இறக்கி. நான் எதிர்பார்த்ததுதான் நீ சொல்லிருக்க. சரி ஓகே சின்சான், நானே இறக்கி விடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யாரை இறக்க போறேன்னா, நான் லான்ச்சர் மேனை இறக்கி விட்டுறேன். ஸோ 1, 2, 3, ஸோ 4 லான்ச்சர் மேனை இறக்கி விட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் 1 வீக்கான வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரியும் மக்களே, அந்த சர்ப்ரைஸ் நானும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாயிவேன். ஸோ அதனால வெயிட் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் 4 பேர் இறக்கி விட்டுருக்கேன் பிஜி. பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், யார் வெயிட் பண்ணுறான்றதை பார்க்கலாம். நோ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரையும் கரெக்டாக நிற்க வச்சாச்சு. ஸோ இப்போ மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யார் வின் பண்ண போகிறேன்னு, ஸோ நீங்கள் டீம் பிஜியா இல்ல டீம் சிச்சான்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி பேட்டில். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்டே, என்னடா ராக்கெட்டே விடல. ஓகே, சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சது கைஸ். எப்படியோ சின்சா நம்மள வச்சு செய்ய போறான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மள வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டானுங்க. சோ இந்த ரவுண்டோட வின்னர் வந்து பாத்தீங்கன்னா சின்சா தான். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே அடி வாங்குவோம். சோ போக போக தான் நம்ம அடிக்க ஆரம்பிப்போம். பிஜி, நான் எதுமே சொல்ல போறது இல்ல. ஏன்னா இப்ப நான் வாய் பேசலன்னு வெச்சுக்கோ, வீடியோவோட எண்டில நான் பல்ப் வாங்கிறேன். அதனால நான் இப்போதைக்கு நான் எதுமே பேச போறது கிடையாது. அப்படி ஜெயிச்சா அதுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுகளத்தையும் இறக்கி விடுவோம். ஸோ நம்ம நிறைய பேரை வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் யூஸ் பண்ணிடலாம் இந்த ஒரு கேமில். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்சா நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேடியோ மேனை இறக்கி விடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ரேடியோ மேன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை 2 ரேடியோ மேனை இறக்கி விட போகிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு அடிக்கிற ரேடியோ மேனும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்டில் ஃபைட் பண்ண போகிற ரேடியோ மேனை இறக்கி விடுறேன். எப்பா என்னப்பா இவ்வளோ சின்னதாக இருக்காரு. ஸோ ஹைட்டு மட்டும் கொஞ்சம் பண்ணிடலாம், அங்கே ஹைட்டை பெருசு பண்ணிடலாம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ சின்னதாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன். ஓகே சின்சா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் இறக்கி விட்டுருக்கேன். நீ வேற யாராவது எக்ஸ்ட்ரா இறக்குறியா? எக்ஸ்ட்ரா நோ, எக்ஸ்ட்ரா ஃபைட் ஆரம்பிச்சு விடு பிஜி. யார் வெயிட் பண்ணுறத பார்ப்போம். இவ்வளோ பெருசு பெருசாக இறக்கி விட்டுருக்கேடா, எவ்வளோ சூப்பர் கீப்பர்னு வேற இறக்குறேன். ஓகே பார்ப்போம். என்னடா பண்ணுறோம், சீல்கள்லாம் வச்சு அடிக்கிறோம். எப்போ அம்மையா படம் கட்டுறான்டாடு, யாரா பிஜி இவன், வேற லெவல்ல இருக்கான். ஐயோ இவன் அடிக்கிறோம்னா நம்ம உன்ன கொஞ்சம் போறான ஆளுகளை தான் இருக்கணும் போல இருக்கு. என்னது இவ்வளோ பவரா இருக்க? அடே எனக்கே தெரியலடா இவன் இவ்வளோ பவரா இருப்பானே. சரி ஓகே. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்துட்டு யாருமே தோக்கல. ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சின்சான் ஜெயிச்சிருக்கான். ஸோ செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு 3 பேர் மட்டுமே போதும். ஸோ சின்சான் நீ யாரை இறக்கி விட போற? முதலில் கரப்டட் ஸ்பீக்கர் மேனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கோ, நீங்க
வரக்குள்ள அவள் தான் மேட்சே முடிஞ்சிடும் போல இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்டி டார்கெட்லேருந்து யாரையாவது ஒருத்தர் இறக்கி விடுறப்பா. யாரை இறக்கி விடலாம்? இவர். சரி ஓகே, இத்தனை உண்டாக இருக்கான், அவரால் அடி வாங்கிடுவானோ. சரி இப்போ அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிக் லான்ச்சர் மேனு. ஐயோ ஐயோ, பிக் லான்ச்சர் மேன் நீங்களே வாங்க, நம்ம வேணால் அவனை வேணால் தூக்கி விட்டுருவோம். இவன் மூஞ்சை பார்த்தாலே நாலு செவத்துக்குள்ள அடி வாங்குற மாதிரி இருக்கான்ப்பா, அதனால் அவன் வேணாம். ஸோ லான்ச்சர் மேனை இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதனாவது ஒன்று எதிர்பார்க்குறேன்னு. வேறு இந்த டாக்ஸிக் ஸ்கிபிடி டாய்லெட்டு இது ஒன்று இறக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி இவன் ரம்போ, நம்ம ரம்ப மாமாவை இறக்கி விட்டுறேன். ஒன்று ரெண்டு பேர் இறக்கி விட்டுறேன்ப்பா இவங்களில். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரப்டான யாரையாவது ஒருத்தரை இறக்கி விடுவோம். எங்கே அந்த டிவி பாஸ் இருந்தார்? டிவி பாஸ் எங்கேப்பா? கரப்டான டிவி பாஸ் தான் ஜிமேன். ஜிமேனை இறக்கிக்கிறேன்ப்பா. இவருக்கு பார்க்க பார்த்தியா எப்படி அழகாக சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்காரு பார்த்தியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிமேன் எங்கே? ஏ இவன் வேணாம். ஜிமேன் இங்கே இருக்கான். வானே நீ முன்னாடி வந்து நில்லுன. ஓகே பிஜி, இவங்க போதும் நினைக்கிறேன். இப்போ பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். யார் வின் பண்ணுறான்றதை பார்ப்போம். அந்த சூப்பர் பாஸை இன்னைக்கு எப்படி எங்கள் பாஸ் அடிக்கிறாருன்றதை மட்டும் பாரு பிஜி. ஓகே, பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மகளே, இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் அதை விட தட்டி விட்டுருக்கோம். எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ பிஜி, ஸ்டாப் பண்ணு, என்ன நடக்குதுங்க? ஓஹோ, எல்லாருமே மாறி அடிச்சுக்கிறாங்களே. எனக்கே ஒரு செகண்ட் இதாகி போச்சுடா. ஓகே, ஸோ கைஸ் இப்போ என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மீதி இருக்கிறது வந்துட்டு நம்மளோட கேமராமேன் சூப்பர் பாஸ் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சன் அறக்கி விட்ட லான்ச்சர் ஸ்கிரிப்ட் டாய்லெட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் யாராய சொன்ன டாக்ஸிக்கு ஸ்கெலிட்டான் ஸ்கிரிப்ட் டாய்லெட் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் டோட்டலாக இருக்காங்க. ஸோ நம்ம டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மர்கையா. ஓகே, என்னையா ரேடியோ மேன் நீ எல்லாம் உன்னால எதிர்பார்த்துட்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறதே இவனடா ஜிமேன் அந்தரத்தில் பறந்துட்டு இருக்கான், இவனெல்லாம் ஃபேவரெட்டுன்னு சொன்னியாடா நீ. ஓகே ஸோ கைஸ் இப்போ மீதி இருக்கிற ஆள் யாராவது பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ சின்சன் டீம்ல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணால். ஓகே, ரெட் ஸ்டார்ட். ஸோ யார் வின் பண்ண போறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த மூமெண்ட் சமங்க வேற லெவல்ல இருக்கு. ஸோ உண்மையா சொல்ல போறோம்னா இவர் எதுவுமே பண்ணல, மூமெண்ட் ஒரு ஃபைட்டோ எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ சின்சன் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேமராமேன்ஸ் எல்லாம் நம்ம இறக்கி விடலாம். இப்போ தான் புதுசு புதுசாக இருக்குன்னு சொன்னல, ஸோ இறக்கி விடுவோம். ஸோ சின்சன் புதுசாக தான் இறக்குவான்னு நினைக்கிறேன். புதுசாக தான் இறக்கி விடணும். நீ ஏதோ புதுசு புதுசாக பவர்லாம் இறக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை வந்துட்டு ஹெலிகாப்டர் ஸ்கிரிப்ட் டாய்லெட் ரெண்டு செட்டை இறக்கி விட்டுறேன்ப்பா. ஏன்னா ரெண்டு செட்டு இறக்கலாமா ஒரு செட்டு இறக்கலாமா? ஓகே, நான் ஒரே ஒரு செட்டை மட்டும் இறக்கிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஸ்கிரிப்ட் டாய்லெட் ஒரு ரெண்டு பேர் இறக்கி விட்டுக்கிறேன். ஏ எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் புதிய அண்ணன் ஆக்டோபஸ் ஸ்கிரிப்ட் டாய்லெட் அவர்களையும் இறக்கி விட்டுக்கிறேன். இவர் எவ்வளோ பவராக இருப்பார்னு தெரிலப்பா. ஓகே, புதுசு விசேஸ் புதுசு, எதை ஜெயிக்குதுன்றதை பார்த்துருவோம். பிஜி, எனக்கு இவங்க போதும்ப்பா, இவங்கள வச்சே நான் வின் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பேட்டலை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். யார் வின் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையுமே இறக்கி விட்டுருவோம். கண்டிப்பாக அந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸாக வந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் யாருமே பவர்ஃபுல்லாக வரல நான் பார்த்த வரைக்கும். ஸோ இப்போ இறக்கி பார்த்துருவோம். சப்போஸ் இந்த பெரிய ஸ்பீக்கர் மேன் கூட பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு செட்டு இறக்கி விட்டுருவோம். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். எப்பா வேணாம்ப்பா, இந்த ஒரு செட்டே வேணாம். ஸோ தனியாக மட்டும் இறக்கி விடலாம். ஒன்று ரெண்டு, ஸோ ரெண்டு டிவி கன் இறக்கி விட்டுருக்கோம். ஓகே கைஸ், இது போதும் நினைக்கிறேன். ஸோ இப்போ பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம டீம் வின் பண்ணுறாங்களா இல்லை சின்சன் டீம் வின் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மிசைல்லாம் வச்சுருக்கானுங்க. பட் என்ன தான் வச்சுருந்தாலும் கிரவுண்டில் வந்து ஃபயர் பண்ண மாட்டேன்றானுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 3, 2, 1 ஸ்டார்ட். ஓ மை காட், டேய் என்னடா இது, என்னென்னமா வருது? ஓ காய்ஸ்,
ஸோ அவங்க கவனிச்சிங்களா என்னமோ குட்டி குட்டியாலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்டோபஸ் தலையை முடிச்சுட்டா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நம்ம ஆஹா சூப்பர் டிவி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ எப்போவுமே ஒரு புது ஸ்கிப்டி டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத துவம்சம் பண்ணிடுதுப்பா. ஓகே ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டோபஸ் ஸ்கிப்டி டாய்லெட் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறதுக்கு நம்ம எதனா அதை ஒன்று இறக்கி வேணா பிஜி ரெண்டு பேர்லாம் வேணாம், முடிஞ்சா இந்த ஆக்டோபஸை மட்டும் அடிச்சு கட்டு போதும், அவங்கள நான் அப்புறமா இறக்கிக்கிறேன். முடிஞ்சா இந்த ஆக்டோபஸை இறக்கி கட்டு. இப்போ எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுல்ல, இன்னைக்கு இவன் தான்டா ஹீரோவே. வேணா பாரு பிஜி. பாத்தியா ஒருத்தனை அடிச்ச உடனே சின்சான் வந்துட்டு வாய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முதல்ல ஸ்பீக்கர் மேன் இறக்கிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா டிவி பாஸ் இறக்கிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவி உமன் ரொம்ப நாளாக நம்ம இறக்கவே இல்லை, அதனால டிவி உமனை யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு ரவுண்டுக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சிச்சான் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணு பிஜி, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னைக்கு என் தலைவர் யாருன்றதை காட்டுறேன். 3, 2, 1 போடா, அடிச்சுக்கோங்கடா. போடி 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 அண்ணே, நீங்க அடிக்கிற அடியில போடு, எங்களால முடிச்சிட்டாருல. எப்படி எப்படிரா எப்படிரா ஸ்பீக்கர் மேனே ஆக்டோபஸ் போட்டுட்டானா? எப்படி ஆ பிஜி, நீ உனக்கு ரெண்டு பேரை மட்டும் இறக்கி விட்டுருந்த, கண்டிப்பா போட்டியில நான் தான் வின் பண்ணிருப்பேன். ஐயோ, இந்த ஸ்பீக்கர் மேன் இன்னுமே பவர்ஃபுல்லா தான் இருக்கான் போல இருக்கு பிஜி. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே பேலன்ஸ் வச்சிருந்தேன்ல அந்த ஹெலிகாப்டர் ஸ்கிரிப்டி டெலிட்டேன், அவங்கள இப்ப இறக்கி விடுறேன். எப்பா அப்படியே என்னமா தேங்காய் எல்லாம் தூக்கி அடிச்சிக்கல, அதே மாதிரி எப்படியாவது இவனை முடிச்சு விட்டுருங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமா போகும். எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க? ஆஹா தேவையில்லாம நம்ம வாய்ப்பா சீட்டா போல இருக்குதே, இந்த பிஜி பையன் வேற நம்மளை வச்சு செஞ்சிருவானே. எங்க எங்க அப்பா வாங்கப்பா, ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு, ஒன்னு ரெண்டு ரெண்டு இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிஜி. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ யார் வின் பண்ணுறான்றதை பார்த்துருவோம். டே பசங்களா, எப்படியாவது அந்த ஸ்பீக்கர் மேனை போயிட்டு முடிச்சு விட்டுருங்கடா, இன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட்டு வைக்கிறேன். ஓகே பிஜி, 3, 2, 1 ஐயோ என்னடா அசால்ட்டாக முடிச்சிட்டான். எப்பா இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. பாப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், இது வேலைக்காவது. எப்படிரா டே வாய் பேசிட்டு தோத்துட்டியாடா சிச்சார். ஓகே ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் புது புது ஸ்கிரிப்ட் ஸ்பீக்கர் மேன்லாம் இறக்கி விடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருமே அவ்வளோ டஃப் கொடுக்கல கைஸ், எல்லாருமே ஈக்குவலாக தான் முடிஞ்சிருச்சு. ஸோ யார் வின்னர்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை கைஸ்.